வணக்கம். ஐயா விக்ரமன் அவர்களின் ராஜராஜன் சபதம், அத்தியாயம் 5. அமர புஜங்க பாண்டியனும் சேர மன்னர் பாஸ்கர ரவிவர்மனும் துறைமுகத்திற்கு சென்று அங்கே கட்டப்படும் மரக்கலங்களை பார்த்தவாறு இருந்தனர். கடற்கரையை ஒட்டியிருந்த விழிஞ்ஞம் நகரம் சுறுசுறுப்பு மிகுந்திருந்தது. அண்மை காலத்தில் அங்கே மரக்கலங்கள் கட்டும் வேலை மும்முரமாக நடைபெற்று கொண்டிருந்தது. மரக்கலங்கள் கட்டும் பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் வசிக்க புதிய குடில்கள் ஏற்பட்டன. சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து தொழிலாளர்கள் அங்கே குடியேறினர். 2 நாள்களுக்கு ஒருமுறையாவது அவர்கள் சந்தித்து பேசுவர். பாஸ்கர ரவிவர்மனுக்கு தன் மகளை காணாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அமர புஜங்கனும் தன் மகளும் வசிக்க தனி மாளிகையை அவர் கட்டி கொடுத்திருந்தார். அமரபுஜங்கன் அங்கே தங்கும் நேரம் மிக குறைவு. சிதறிக்கிடக்கும் பாண்டியர்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு தக்க பயிற்சி அளிப்பதில் அவன் கவனமும் நேரமும் கழிந்தன. சோழ நாட்டின் மீது படையெடுக்கும் தருணத்தை எதிர்பார்த்து அவன் இரகசியமாக இயங்கி வந்தான். அவன் சிந்தையெல்லாம் மிக விரைவில் சோழ நாட்டின் மீது தாக்குதலை தொடங்க வேண்டும் என்பதே. ஆனால் படைபலத்தால் சோழர்களை வெல்ல முடியாது என்பது சேர மன்னரின் முடிவு. அமர புஜங்கனோ அதை ஒப்புக்கொள்ளவில்லை. எண்ணிக்கையில் அதிக வீரர்கள் படையில் இருந்தால் மட்டும் போதாது, துடிப்புடனும் வீரத்துடனும் தாய்நாட்டை காப்பாற்றும் ஆர்வத்துடனும் உள்ள வீரர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் எத்தகைய பெரும் படைகளையும் வெல்ல முடியும் என்று சேர மன்னரிடம் அவன் அவ்வப்போது கூறுவது வழக்கம். அமர புஜங்கனின் துடிப்பும் சுறுசுறுப்பும் விரைவில் சோழர்களை தாக்க வேண்டும் என்னும் ஆர்வமும் கொண்ட இளைஞனான அமர புஜங்கனை பார்க்கும்போதும் அவனது துணிவு நிறைந்த பேச்சை கேட்கும்போதும் பாஸ்கர ரவிவர்மனுக்கு தனது கனவு பலிக்கும் என்ற நம்பிக்கை ஏற்படும். தனது முன்னோர்கள் போன்று தானும் பேரும் புகழுடனும் விளங்க வேண்டுமென்ற எண்ணத்தை அமரபுஜங்கன் நெடுங்காலமாக கொண்டிருந்தான். இப்பொழுது சேர மன்னன் ரவிவர்மன் மகளை மணந்து அவரது உதவியை பெற்றவுடன் தனது கனவு நனவாகும் நாள் நெருங்கிவிட்டது என்று மகிழ்ச்சியுடன் இருந்தான். பாண்டிய படைவீரர்களை சோழர்கள் கொன்று தன் தந்தையின் தலையை கொய்து பந்தாடிய சம்பவத்தை அவனால் மறக்க முடியவில்லை. அதை நினைத்து மனதில் வெஞ்சினம் கொண்டு சோழர்களின் பரம்பரையையே தீர்த்து கட்ட வேண்டுமென்ற நெஞ்சுறுதி கொண்டிருந்தான். அமரபுஜங்கன் பாண்டிய நாட்டுக்காக தியாகம் செய்ய நம்பிக்கையான வீரர்களாக சிறிது சிறிதாக ஆங்காங்கே சேர்த்து அவர்களுக்கு தக்க போர் பயிற்சி அளித்து கொண்டிருந்தான். அவனுக்கு உறுதுணையாக அவளது வளர்ப்புத்தாய் தலைவி தமது வயது முதிர்ந்த நிலையிலும் அவனுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஊட்டி அவ்வப்போது நம்பிக்கையை நிலைநாட்டி கொண்டிருந்தாள். போரின்றி சோழர் குலத்தை சதியின் மூலம் பூண்டோடு அழித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் நெஞ்சினுள் எழும்போதெல்லாம் அவள் சொல்லுவாள், அது நியாயமில்லை, சுத்த வீரர்களுக்கு அழகன்று, வீரத்தோடு நின்று போராடி வெல்வதுதான் ஒரே வழி என்று. அந்த வழியில் தலைவியின் கருத்தை ஏற்று பாண்டிய நாட்டின் 4 திசைகளிலிருந்தும் தேர்ந்தெடுத்த வீரர்களை திரட்டி ஆங்காங்கே அவர்களுக்கு தக்க பயிற்சியும் அளித்து கொண்டிருந்தான் அமரபுஜங்கன். சேர மன்னனுடைய உதவியும் தனக்கு இருந்துவிட்டால் மிக விரைவில் தனது திட்டத்தை நிறைவேற்றி விடலாம் என்ற நம்பிக்கையால் சேர மன்னரின் மகளை மனம் புரிந்து கொண்டான் அமரபுஜங்கன். பல மலைகளை கடந்தே சேர நாட்டுக்கு செல்ல வேண்டும். பல இடங்களில் உட்புகுந்திருந்த கடலின் பகுதிகளை கடக்க சிறு தோணிகளை பயன்படுத்த வேண்டும். சில இடங்களில் சிறு குன்றுகளை கடந்து செல்ல வேண்டி இருக்கும். அந்த வழிகள் பயங்கரமானதாக இருந்தாலும் மிக விரைவில் அடையக்கூடிய சுருக்கு வழியாகவும் இருக்கும். அந்த வழியில் செல்லாமல் நேர்பாதையில் வரவேண்டுமானால் ஒருமுறை அங்கு வந்து செல்ல பல மாதங்கள் பிடிக்கும். அவ்வாறு குறுக்கு வழியே வராமல் பல மாதங்கள் கழித்து வீரபாண்டியன் மகன் அமரபுஜங்கன் சேர மன்னனை காண வந்தான்.
காட்டுப்பகுதியில் கடுமையான பயணத்தாலும் வெயிலில் பல ஊர்களுக்கு சென்று அலைந்ததாலும் அமரபுஜங்கன் மெலிந்து கருத்து போயிருந்தான். சேர மகளான தன் மனைவியையும் சந்திக்காமல் நேரே பாஸ்கர ரவிவர்மன் இருக்குமிடம் அடைந்தான். பாஸ்கர ரவிவர்மனுக்கு தன் மருமகனான பாண்டியகுமாரனை பார்த்தவுடன் வியப்பும் திகைப்பும் ஏற்பட்டன. தங்கள் மாளிகைக்கு சென்று சற்று ஓய்வு எடுத்து வந்திருக்க கூடாதா? மிகவும் களைத்து போயிருக்கிறீர்களே என்று சேரமன்னன் கேட்டான். பாண்டியகுமாரனின் உடல்நிலையை பற்றிய கவலையுடன் தன் மகள் பாண்டியகுமாரனை சந்திக்காததால், பிரிவாற்றாமையால் மெலிந்திருப்பதனால் தன் மகளுக்கு ஏற்பட்ட வேதனையும் அவரிடம் சேர்ந்தன. ஓய்வா? மீண்டும் மதுரை அரியணையில் அமரும் வரை ஓய்வேது? அதிருக்கட்டும், தங்கள் திட்டப்படி கலங்கள் கட்டி முடக்கப்பட்டனவா? தங்களால்தான் தாமதம். படையெடுப்புக்கு நாள் குறிப்பிட்டால் துடித்து கொண்டிருக்கும் வீர மறவர்களின் தினவெடுக்கும் தோள்களுக்கு உடனே விருந்தளிப்பேன் என்று பாண்டியகுமாரன் கூறும்போது அவன் விழிகள் வீரக்கனலை வீசின. இன்று போகலாம் விழிஞ்சத்திற்கு, 100 கலங்கள் ஆயத்தமாக இருக்கின்றன என அறிந்தேன் என்றார் சேரமன்னர். இன்று என்ன, இப்போதே புறப்படுவோம் என்று அமரபுஜங்கன் துள்ளினான். விழிங்கம் துறைமுகத்தை வந்தடைந்தவுடன் அமரபுஜங்கன் முகத்தில் தனி ஒளி வீசியது. கொற்கையும் காயலும் மற்றும் பாண்டிய நாட்டு துறைமுகங்கள் எல்லாம் பழம்பெருமை இழந்து மணல் மேடிட்டு கலங்கள் என்றால் என்ன என்று தெரியாத நிலையில் இப்பொழுது திகழ்ந்தன. விழிங்கம் துறைமுகத்தை பார்த்தவுடன் வீரபாண்டியன் அமரபுஜங்கன் வியப்புற்றான். பெரும் அகழி போன்ற இடங்களில் உள்ள நீர்நிலைகளில் சுறுசுறுப்பாக மக்கள் சிறு தோணி முதல் பெரிய கலங்கள் வரை அமைத்து கொண்டிருந்தார்கள். நாவாய்களும் தோணிகளும் படகுகளும் கலங்களுமாக வெவ்வேறு இடங்களில் செப்பனிடப்படுவதும் புதிய கலங்கள் கட்டப்படுவதுமாக சுறுசுறுப்பாக பணியாற்றி கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது அமரபுஜங்கனின் உள்ளத்தில் புத்துணர்ச்சி எழுந்தது. அமரபுஜங்கனை நோக்கி, பார்த்தாயா இந்த கலங்களை எல்லாம்? இவை எதற்கு என்று தெரியுமா என்று பாஸ்கர ரவிவர்மன் கேட்டார். வெளிநாட்டிற்கு பண்டங்களை ஏற்றி சென்று அங்கிருந்து பண்டங்களை கொண்டு நம் நாட்டிற்கு சேர்ப்பதற்கு கலங்கள் பயன்படும் என்பது தெரியும். இப்பொழுதோ அவற்றின் நோக்கம் வேறாகத்தான் இருக்கும் என்று கூறிய அமரபுஜங்கன் இதழ்களில் மெல்லிய குறுநகை நெளிந்தது. சரியாக சொல்லிவிட்டாய். பண்டங்களை ஏற்றி செல்ல நமக்கு இப்பொழுது அவசியமில்லை. பண்டங்களை கொண்டு வருவதுதான் இப்பொழுது முக்கியம் என்றார் சேரமன்னர். அப்படியென்றால் பண்டங்கள் கொண்டு வருவது மட்டுமா? பண்டங்களை ஏற்றி சென்றால் தானே அங்கிருந்து திரும்ப கொண்டு வர முடியும் என்றான் அமரபுஜங்கன். கலகலவென்று நகைத்தார் சேரமன்னர். மகனே, பாண்டிய குலத்து பெரும் வீரராக திகழும் உன்னை மகனே என்று அழைப்பதை தவறாக நினைக்க வேண்டாம். நீ என் மருமகன் என்றாலும் உன்னை நான் என் மகனாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு மகன் இல்லாததால் ஒருவேளை சேர நாட்டையும் சேர்த்து ஆளக்கூடிய நிலைமை உனக்கு ஏற்படலாம். என் மகளுடைய உரிமை உனக்கும் தானே. அதற்கு பல வகைகளிலும் பாதுகாப்பும் பக்கபலமும் கொண்டிருக்க வேண்டும். முதலில் நம் பொது விரோதியான சோழர்களை முறியடிக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். சோழர்களை முறியடிக்க வேண்டுமென்றால் தரை மார்க்கமாக படை வீரர்களை அழைத்து செல்வது என்பது இயலாத செயல் என்று எனது ஒற்றர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார்கள். சோழ நாட்டின் படைபலம் நீ நினைப்பது போல் இல்லை. ஆங்காங்கே உள்ள சோழ நாட்டின் சிற்றரசர்களின் உதவி சோழர்களுக்கு எப்போதும் உண்டு. ஆயிரக்கணக்கான வீரர்களை திரட்டி எதிரிகளை தாக்கி தடுத்து நிறுத்தவும் கொன்று குவிக்கவும் அவர்களால் முடியும். அதனால் ஆயிரக்கணக்கான அரண்களை கட்டியிருக்கிறார்கள் என்று கூறி சற்று நிறுத்தினார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டான் அமரபுஜங்கன். சோழர்கள் எதிர்பாராத விதமாக திடீரென்று கடல் மூலம் அவர்களை தாக்குவதால் மட்டுமே அவர்களை வெல்ல முடியும். அதோ அங்கே நடக்கும் வேலைகளை பார். அடுத்த பௌர்ணமிக்குள் இந்த கலங்கள் எல்லாம் ஆயத்தமாகிவிடும். கலங்கள் ஆயத்தமானவுடன் கலங்களிலே ஏறி செல்ல வீரர்களை திரட்டிவிட்டீர்களா? அமரபுஜங்கன் சுவாரஸ்யமின்றி கேட்டான்.
அதை பற்றி சொல்வதற்காகத்தான் உன்னை நான் இங்கே அழைத்து வந்திருக்கிறேன். இந்த கலங்கள் இங்கிருந்து புறப்பட போகின்றன. புறப்பட்டு கடலிலே சஞ்சாரம் செய்யும். அங்கிருந்து பண்டங்களை கொண்டு வரும். அதை கேட்டவுடன் அமரபுஜங்கன் நகைத்தான். நடுக்கடலிலே என்ன பொருள்கள் விளைகின்றன என்று கேட்டான். ஆமாம், நடுக்கடலில் பண்டங்கள் விளையத்தான் போகின்றன. அமரபுஜங்கா, இதோ பார், நான் சொல்ல வேண்டியதை இந்த சோனக நாட்டவன் சொல்லப்போகிறான் என்று சொல்லி கையை தட்டி காவலன் ஒருவனை அழைத்து சோனக நாட்டை சேர்ந்த ஒருவனை அழைத்து வருமாறு கட்டளையிட்டார். சிறிது நேரத்திற்கெல்லாம் 6 அடி உயரமும் திரண்ட புஜமும் மாமிச குன்று போன்ற தோற்றத்துடன் நீண்ட அங்கியை அணிந்த வழுக்கை தலையன் ஒருவன் அங்கே வந்து எதிரே கால்களை அகட்டி கொண்டு கம்பீரமாக நின்றான். இயற்கையாகவே சிவந்த விழிகளை விட அளவுக்கும் அதிகமாக சிவந்த விழிகளுடன் சோனக நாட்டு வீரன் சேர மன்னன் பாஸ்கர ரவிவர்மனை பார்த்து வணங்கி அருகே நின்றிருந்த அமரபுஜங்கனை சந்தேக கண்களுடன் நோக்கினான். ஓ, உனக்கு இவரை தெரியாதா? பாண்டிய நாட்டரசர், என் மருமகன் என்று அமரபுஜங்கனை அறிமுகப்படுத்தினார். அந்த வீரன் அமரபுஜங்கனுக்கு வணக்கம் தெரிவித்தான். கலங்கள் கட்டும் பணி எவ்வளவு தூரம் முன்னேறியிருக்கிறது என்று சேர மன்னர் அவனை நோக்கி கேட்டார். அவன் கொச்சையான தமிழில் மலமளவென்று பேசினான். அவன் பேச்சு எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை. ஆனாலும் சேர மன்னனுக்கு அவனுடன் பேசி பழக்கம் ஏற்பட்டிருந்ததால் அவன் கூறியவற்றை அமரபுஜங்கனுக்கு தெளிவாக எடுத்து கூறினார். வரும் பௌர்ணமியிலிருந்து தொடங்கி இந்த கலங்கள் நடுக்கடலை அடையும். ஒவ்வொரு கலத்திலும் 100 பேர் இருப்பார்கள். ஒவ்வொரு கலத்திற்கும் ஒரு தலைவன் இருப்பான். ஒவ்வொரு கலத்திலும் தேவையான ஆயுதங்கள் நிறைந்திருக்கும். 4 கலங்களாக அவை புறப்பட்டு செல்லும். எதிரிகளால் தாக்குதல் ஏற்பட்டால் திருப்பி தாக்குவதற்கும், அப்படி தாக்குவதற்கு இயலாத நிலை ஏற்படுமானால் தப்பி செல்வதற்கும் கூடிய வகையில் கலங்கள் சிறியதாகவும் விரைந்து செல்லக்கூடியவையாகவும், பாய்மரத்தின் உதவி இல்லாவிட்டாலும் துடுப்பு போட்டு கடலிலே செலுத்தக்கூடியனவாயும் அவை அமைக்கப்பட்டு இருக்கின்றன என்று அந்த சோனக நாட்டு வீரன் சொன்னதை சேர நாட்டு அரசர் பாஸ்கர ரவிவர்மன் அமரபுஜங்கனிடம் தெரிவித்தார். அமரபுஜங்கன் சோனக நாட்டு வீரனையே உற்று நோக்கியவாறு சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். எதற்காக சேர நாட்டு அரசர் இவனிடம் களம் கட்டும் பணியையும், கலங்களில் வீரர்களை அமர்த்தி செல்லும் பணியையும், வீரர்களை சேகரிக்கும் பணியையும் ஒப்படைத்திருக்கிறார் என்று அவனுக்கு புரியவில்லை. இருந்தாலும் ஒருவித அச்ச உணர்வு அவன் மனதில் எழுந்தது. கடற்படையை மன்னர் உருவாக்குகிறார் என்று மட்டுமே அவன் அறிந்திருந்தான். அதை அரசரிடம் உறுதிப்படுத்தும் வகையில் அவரை நோக்கி, வரும் பௌர்ணமி அன்று சேர நாட்டு கடற்படை நடுக்கடலிலே சென்று சோழ நாட்டை தாக்கப் போகிறது, அதுதானே தங்கள் திட்டம் என்று கேட்டான் அமரபுஜங்கன். இல்லை என்பதற்கு அடையாளமாக தலையை அசைத்தார் பாஸ்கர ரவிவர்மன். இப்பொழுது கடற்படையை அனுப்பப் போகும் எண்ணமில்லை. கடலில் போர் புரிந்து கடல் போரை திறமையுடன் நடத்தும் அளவுக்கு நம்மிடம் வீரர்கள் இல்லை. வீரர்களை நாம் பழக்க வேண்டும். பாண்டிய நாட்டு வீரர்கள் சிலரை நீ அனுப்பிவை. பரம்பரை பரம்பரையாக கடலிலே சென்று கடற்போர் புரியும் சேர நாட்டு வீரர்கள் உள் கிராமங்களில் இப்பொழுது பணி ஏதுமில்லாமல் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் திரட்டுவோம். அதற்கு சிறிது காலமாகும். நாம் இப்பொழுது செய்யப்போவது போர் தந்திரம். இப்பொழுது நாம் கடல் போருக்கு திட்டமிடவில்லை. பொருளாதார முற்றுகையே நமது குறிக்கோள் என்று கூறி அமரபுஜங்கனை கூர்ந்து நோக்கினார் சேரமன்னர். அமரபுஜங்கன் ஏதும் மறுமொழி கூறவில்லை. சேர மன்னருடன் மரக்கலங்களுக்குள் சென்று பார்க்க புறப்பட்டான். கலங்களுக்குள் செல்வதற்கு நூல் ஏணி ஒன்று இணைக்கப்பட்டிருந்தது. அதில் தடுமாறாமல் மேலே ஏறுவது என்பது தனிக்கலை. பாஸ்கர ரவிவர்மர் அந்த முதிய பருவத்திலும் மிக எளிதாக அந்நூல் ஏணியின் மீது ஏறி மேல்தளத்தை அடைந்தார். அமரபுஜங்கன் மிகவும் எச்சரிக்கையாக அடிமேல் அடி வைத்து ஏறிக்கொண்டிருந்தான். மேலே இருந்த சேர மன்னர் அவனை பார்த்து நகைத்தார். எவ்வளவு கவனத்துடன் மேலே ஏற வேண்டியிருக்கிறது பார்த்தாயா என்றார். ஆம்,
நமக்கு தெரியாத ஓரிடத்தில் மிகவும் எச்சரிக்கையாகத்தான் செல்ல வேண்டும். தெரியாத எந்த கலையையும் மிக எச்சரிக்கையாகத்தான் கற்றுப்பழக வேண்டும். தெரியாத எவரிடமும் எச்சரிக்கையாகத்தான் பேச வேண்டும் என என் தலைவி சொல்லியிருக்கிறாள். அந்த முறைப்படி நான் கவனமாக ஏறாவிட்டால் கடலில் அல்லவா விழுந்து விடுவேன் என்று கூறி மெல்ல நகைத்தான் அமரபுஜங்கன். சிரிப்பு அப்போதுதான் அவனிடம் பிறந்தது. நீந்தத் தெரியும் அல்லவா என்று ரவிவர்மன் கேட்டார். தெரியாது என்பதாக தலையசைத்தான் அமரபுஜங்கன். மலைகள் நிறைந்த எங்கள் நாட்டில் நீர்நிலைகளை நாடி நான் எங்கே செல்வது? அதற்கு நேரமும் இல்லை என்றான் அமரபுஜங்கன். பாண்டிய நாட்டு மக்கள் முத்து குளிப்பதிலும் கடலில் வெகு தூரம் சென்று வலைவீசி மீன் பிடிப்பதிலும் வல்லவர்கள். நீந்த தெரியாத பாண்டிய நாட்டு மக்களே கிடையாது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நீ சொல்வது வியப்பாயிருக்கிறது என்றார் சேரமன்னர். இழந்த பழம்பெருமைகளுள் அதுவும் ஒன்று. பாண்டிய நாட்டு முத்துக்களை சோழர் கவர்ந்து செல்கின்றனர். அதை முதலில் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றான். வீரனுக்கு எல்லா கலைகளும் தெரிந்திருக்க வேண்டும். மலையேற வேண்டும், மரம் ஏற வேண்டும், நீச்சல் அறிய வேண்டும் என்றார் சேரமன்னர். அவனுடைய மௌனத்தை கழுக்கென்ற சிரிப்பொலி கலைத்தது. திடீரென நறுமணம் அங்கு சூழ்ந்தது. கடலில் இருந்து எழும் ஒருவித முடை நாற்றத்தை அந்த மனம் மாற்றியது. தந்தையே, நான் அவருக்கு இன்னும் சில நாட்களில் நீந்த கற்றுக் கொடுத்து விடுவேன் என்று இனிய சொற்கள் எங்கிருந்து வருகின்றன என்று திரும்பி பார்த்தான் அமரபுஜங்கன். சேர இளவரசி அங்கே நின்று கொண்டிருந்தாள். 5வது அத்தியாயம் முற்றிற்று. நன்றி.